தமிழொலி சொந்தங்களுக்கு வணக்கம். தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள். 2024 நிதியாண்டுக்கான வரவு செலவு திட்டமானது எதிர்வரும் 13 தேதி நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படவுள்ள நிலையில் நேற்று முதல் நாடாளுமன்றத்தில் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்படவுள்ளது. அதிபரினால் வரவு செலவு திட்ட உரை முன்வைக்கப்படவிருப்பதனால் கடந்த ஆண்டுகளைப் போல இம்முறையும் விசேட பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்படவுள்ளதாக சபாநாயகர் மகிந்த யாப்பாபிவர்த்தன நேற்று முன்தினம் நாடாளுமன்றத்தில் தெரிவித்திருந்தார். 2024 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலத்திற்கு அரச நிதி பற்றிய குழுவின் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா தலைமையில் குறித்த குழு கூடியதுடன் 2024 நிதியாண்டுக்கான ஒதுக்கீட்டு சட்டமூலம் தொடர்பில் விரிவாக ஆராயப்பட்டதாக நாடாளுமன்ற தொடர்பாளர் திணைக்களம் தெரிவித்துள்ளது. 2024 ஆண்டிற்கான தொடர்முறை பகுப்பாய்வு செய்யப்பட வேண்டும் என இதன் போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலும் சில விடயங்கள் தொடர்பான மேலதிக தரவுகளை எதிர்வரும் 13 தேதிக்கு முன்னர் குழுவிடம் சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அவசர தேவைகளுக்கு கனியவள கூடுதல் ஆவணத்தின் களஞ்சிய சாலைகளில் போதுமான எரிபொருள் கையிருப்பில் இல்லை என்று கோப் எனப்படும் அரசு பொறுப்பு முயற்சிகள் பற்றிய நாடாளுமன்ற குழு சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கை கனியவள கூடுதாபனத்தின் நிர்வாகத்தில் பல்வேறு கோளாறுகள் மற்றும் முறைகேடுகள் உள்ளதாக அக்குழு கண்டறிந்துள்ளது. இந்நிலையில் கனியவள கூடுதாபனத்தில் நிலவும் பல நிர்வாக திறமையின்மைகள் மற்றும் முறைகேடுகளை ஆராய்வதற்காக கோப் குழு மின்சக்தி மற்றும் எரிசக்தி அமைச்சின் செயலாளர் மாபா பத்திரன மற்றும் கூடுதாபன தலைவர் சாலிய விக்ரமசூரிய உட்பட பல அதிகாரிகளுக்கு அழைப்பு விடுத்திருந்தது. 2023 ஆண்டுக்கான சாதாரண தர பரீட்சை பெறுபவர்களை இன்னும் 2 வெளியிடவுள்ளதாக கல்வி அமைச்சர் சுசில் பிரேமச்சந்திர தெரிவித்துள்ளார். அத்துடன் உயர்தர பரீட்சை திட்டமிட்டபடி நடைபெறும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். உயர்தர பரீட்சை அட்டவணை தயாரிக்கப்பட்டுள்ளதுடன் மாணவர்கள் தயாராக உள்ளனர். எனவே உயர்தர பரீட்சை திட்டமிட்ட தினத்தில் நடைபெறும் எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். பங்களாதேஷ் மருந்து கைத்தொழில் சங்கத்தினால் இலங்கை சுகாதார அமைச்சுக்கு வழங்கப்பட்ட 1000 கிலோகிராம் எடையுள்ள மருத்துவ நன்கொடைகள் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் நாட்டுக்கு எடுத்து வரப்பட்டது. பல ஆண்டுகளாக நாம் உலகம் முழுவதிலும் இருந்து மருந்துகளை அனுப்பியுள்ளோம். விமானம் மூலம் சரியான நேரத்தில் மருந்துகள் விநியோகம் செய்வதன் மூலம் மருந்துகளை இலங்கையில் கிடைப்பதற்கு நாங்கள் தொடர்ந்து எம்மால் முடிந்த பங்களிப்பை வழங்குவோம் என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தலைவர் சமித பெரேரா கூறியுள்ளார். அண்மை காலமாக இலங்கையின் கிரிக்கெட் சபை பல்வேறு சாட்சிகளுக்கு உள்ளாகியுள்ளது. இலங்கை அணியின் தொடர் தோல்விகளும் வீரர்களின் நடவடிக்கைகளும் கூட சர்வதேசத்தில் பேசு பொருளாக மாறியுள்ளது. இந்த சாட்சிகள் இலங்கை அரசியல் பரப்பிலும் கூட தாக்கத்தை செலுத்தியிருக்கின்றமை நாம் அறிந்ததே. இதற்கு பிரதான காரணம் இலங்கை கிரிக்கெட் சபையும் அதற்குள்ளான அரசியலும் தான் என்பதில் மாற்றுக்கருத்துக்கு இடமில்லை என தெரிவிக்கப்படுகிறது. தெதுரோயா நீர்த்தேக்கத்தின் 8 வான் கதவுகளும் திறக்கப்பட்டுள்ளதாக நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன்படி 4 வான்கதவுகள் 4 அடி உயரத்திலும் ஏனைய 4 வான்கதவுகள் தலா 2 அடி உயரத்திலும் திறக்கப்பட்டுள்ளதாக அந்த திணைக்களம் அறிவித்துள்ளது. இதேவேளை நீர்த்தேக்கத்தின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு அனர்த்த முகாமைத்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது. யாழ்ப்பாணத்தில் கடந்த மாதம் மூதாட்டியொருவரை படுகொலை செய்த குற்றச்சாட்டில் 2 பெண்கள் உள்ளிட்ட 3 நெல்லியடி போலீசாரினால் நேற்று முன்தினம் வியாழக்கிழமை கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த அக்டோபர் மாதம் 5 தேதி யாழ்ப்பாணம் அல்வாய் பகுதியில் வீடொன்றிலிருந்து மூதாட்டியொருவர் சடலமாக மீட்கப்பட்டிருந்தார். கொழும்பில் மேற்கொள்ளப்பட்ட பரிசோதனையில் மூதாட்டி படுகொலை செய்யப்பட்டு உயிரிழந்துள்ளார் என்பது கண்டறியப்பட்டது. இது தொடர்பான விசாரணைகளை முன்னெடுத்த நெல்லியடி போலீசார் 32 மற்றும் 28 வயதுடைய தம்பதியினரையும் மூதாட்டியின் வீட்டில் பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த 19 யுவதியையும் கைது செய்து விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
வரவு செலவு திட்டத்தில் தனியார் துறை, பெருந்தோட்டத்துறை மற்றும் அரை அரசு ஊழியர்களுக்கு மாதாந்தம் 20,000 ரூபாய் கொடுப்பனவு வழங்க ஏற்பாடு கோரியுள்ளனர். அவ்வாறான கொடுப்பனவு வழங்கப்படாவிடின் அதற்காக அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க நேரிடும் என அனைத்து தொழிற்சங்கத்தின் தலைவர் வசந்த் சமரசிங்கே எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதேவேளை இந்த கோரிக்கைகளுக்கு செவி சாய்க்கவில்லை என்றால் 13ஆம் தேதி நாடாளுமன்றத்தின் முன்வந்து நாட்டில் உள்ள மற்ற தொழிற்சங்கங்களுடன் இணைந்து செயல்படுவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலை ஒத்திவைப்பதில் எல்லை நிர்ணய குழுவின் அறிக்கை எவ்வித தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என எல்லை நிர்ணய குழுவின் தலைவர் மகிந்த தேசப்பிரிய தெரிவித்துள்ளார். மக்கள் பிரதிநிதிகளை நியமிக்காமல் அதிகார பக்க கட்டுப்பாட்டின் கீழ் மாகாண சபைகளை தொடர்ந்தும் நடத்துவது நாட்டின் ஜனநாயகத்திற்கு மரண அடி. அரசியலமைப்பு திருத்ததை தவிர வேறு எந்த வகையிலும் அடுத்த வருடம் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலை பின்போடுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். கம்பளை நவதேவிட்ட பிரதேசத்தில் வீடொன்றின் பெண்ணொருவர் மர்மமான முறையில் படுகொலை செய்யப்பட்டுள்ளார். இது தொடர்பில் நேற்று கிடைத்த தகவலின் அடிப்படையில் காம்பளை போலீஸ் நிலையம் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது. காம்பளை பிரதேசத்தைச் சேர்ந்த 63 வயதான நவதேவிட்ட பிரதேசத்தைச் சேர்ந்த பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். மகள் வேலைக்கு சென்றதை அடுத்து குறித்த பெண் வீட்டில் தனியாக இருப்பதாகவும் மகள் வேலை முடிந்து வீடு திரும்பிய நிலையில் தாயாரை தேடியதாகவும் அவரை காணவில்லை எனவும் மகள் குறிப்பிட்டுள்ளார். பிடர் வீட்டில் கட்டிலுக்கு கீழ் தனது தாயின் சடலம் கழுத்து கட்டப்பட்ட நிலையில் காணப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீபாவளியை முன்னிட்டு எதிர்வரும் திங்கட்கிழமை நாடு முழுவதும் உள்ள அனைத்து தமிழ் பாடசாலைகளுக்கும் விடுமுறை வழங்கப்பட்டுள்ளதாக கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. திங்கட்கிழமை விடுமுறை வழங்கப்படும் பாடசாலைகள் அதற்கு பதிலாக எதிர்வரும் சனிக்கிழமை பாடசாலைகள் நடாத்தப்படும் எனவும் கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. விடுமுறை வழங்குவது தொடர்பில் வலிய கல்வி பணிப்பாளர்களினூடாக அதிபர்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் நிறுத்தப்பட்டிருந்த விமானம் ஒன்றின் மலசல கூடத்தில் தங்கத்தூள் அடங்கிய பார்சல் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்று மதியம் 1:35 சென்னைக்கு புறப்பட இருந்த AI-272 விமானத்தின் கழிப்பறையில் உரிமை கோரப்படாத பார்சல் இருப்பதை விமான ஊழியர்கள் அவதானித்துள்ளனர். இதுகுறித்து விமான நிலைய பாதுகாப்பு அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததை அடுத்து விமானப்படையின் அதிகாரப்பூர்வ நாய் வரவழைக்கப்பட்டு சோதனை நடத்தப்பட்டுள்ளது. பின்னர் அந்த பார்சலில் தங்கத்தூள் இருப்பது தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். திருகோணமலை கொரவப்புத்தானை கெபித்திக்கொள்ளாவ பிரதான வீதியில் கிவளக்கடை பகுதியில் வேனூற்று விபத்துக்குள்ளானதில் 11 பேர் காயமடைந்துள்ளனர். இந்த வாகனம் வீதியோர மின்கம்பத்துடன் மோதியே இவ்வாறு விபத்து ஏற்பட்டுள்ளது. இந்த விபத்து நேற்று இடம்பெற்றுள்ளது. மட்டக்களப்பிலிருந்து வவுனியாவுக்கு நேர்முக தேர்வு ஒன்றுக்காக சென்றவர்களே இந்த விபத்தில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. விபத்துக்குள்ளானவர்களில் 4 பேர் மேலதிக சிகிச்சைகளுக்காக அனுராதபுரம் வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த விபத்து தொடர்பில் மேலதிக விசாரணைகளை கொரவப்புத்தான போலீசார் மேற்கொண்டு வருவதாக தெரிவித்துள்ளனர். யாழில் வைத்தியசாலைக்கு சென்ற நபரது வீட்டில் உள்ள இருந்த தொலைக்காட்சி பெட்டி உள்ளிட்ட பல பெறுமதியான பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவம் யாழ்ப்பாணம் பழைய பகுதியிலே இடம்பெற்றுள்ளது. சம்பவ தினத்தன்று வீட்டின் உரிமையாளர் வீட்டை பூட்டிவிட்டு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் அவர் வீட்டுக்கு திரும்பிய வேளை வீட்டின் கதவு திறந்திருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். அத்தோடு வீட்டில் இருந்த தொலைக்காட்சி பெட்டி, மின் மோட்டார் உள்ளிட்ட பல பெறுமதியான பொருட்கள் திருட்டு போயுள்ளதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். சமோத்திரவில் பழை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி.